அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜியின் அன்பு வணக்கம். இன்றைய தலைப்பு சிவலிங்க பூஜையும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பு எங்களுடைய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சிவலிங்க பூஜை என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தத்துவங்களை விட மகா தத்துவம். என்ன காரணம் என்றால், அது அண்டப்பிண்ட தத்துவத்தினுடைய அடிப்படையில் இயங்கி வருவதனால், பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் இயங்கி வருவதனால் இந்த சிறப்பு இதற்கு உண்டாகியிருக்கிறது. பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்கள் அண்டத்தில் இருப்பது அப்படியே பிண்டமான நம்முடைய உடம்பிலும் இருக்கிறது. இந்த உடம்பாக இருந்தாலும் அண்டமாக இருந்தாலும் இந்த பஞ்சபூதங்களுடைய துணை இல்லாமல் இயங்குவது மிக கடினம். எனவே தான் நம்முடைய நாட்டில் பல இடங்களில் ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்கென்று சிவனுடைய ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் சிவலிங்க தத்துவமானது சூரிய சந்திர, அதாவது இரவு பகல் ஆகிய நிலைகளினுடைய சின்னம்தான் இந்த லிங்கத்தினுடைய தத்துவமாக இருக்கிறது. லிங்கத்தின் மேலிருக்கக்கூடிய கூம்பானது சூரியனுடைய தத்துவத்தை கொண்டது. அடியில் இருக்கக்கூடிய வட்ட வடிவமானது சந்திரனுடைய தத்துவத்தை கொண்டது. சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பகல் நேரத்தில் நேர்கோட்டில் பிரயோகம் செய்யும். இதை அறிவியல் பூர்வமாக நாம் அறிவியல் ஆய்வாளர்களை கேட்டால் அதை சரியாக சொல்லுவார்கள். அதாவது சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் என்று சொல்லக்கூடிய ஒளிக்கதிர்கள் நேர் நிலையில், அதாவது நேரான நிலையில் இந்த ஒளிக்கற்றையானது சூரியனிடமிருந்து இந்த பூமிக்கு வருகிறது. சூரிய சக்தி ஒரு மகாசக்தி, அதுதான் பிரபஞ்சத்தினுடைய முதல் சக்தி. இதனுடைய தத்துவத்தை தான் இந்த லிங்கத்தினுடைய மேல்புறமானது காட்டுகிறது. லிங்கத்தினுடைய அடிப்புறம் வட்ட வடிவமானது சந்திரனுடைய செயல்பாடுகளை காட்டுகிறது. அதாவது இரவு நேரங்களில் சந்திரனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் வட்ட வடிவமாக, அதாவது சுருள்சுருளாக வருவதாக அறிவியல் ஆய்வாளர்களும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் இந்த சூரிய சந்திரனுடைய அமைப்புகள், அதாவது சிவன் பார்வதியினுடைய அமைப்பு, இரவு பகல் என்று, அதாவது மேலே கீழே இப்படி பல, அதாவது எதிர்மறையான தத்துவங்களை உள்ளடங்கி இருக்கக்கூடியது தான் இந்த சிவலிங்க தத்துவம். நம்முடைய இறுதி காலங்களில் இந்த சிவனுடைய தத்துவங்களை நாம் படிப்பதாலோ கேட்பதாலோ நமக்கு மோட்சத்தினுடைய அடிப்படை நமக்கு ஏற்படுகிறது. இதனுடைய பலன்களை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். சிவலிங்கத்தை நினைத்தாலும், தரிசித்தாலும், பூஜை செய்தாலும், சிங்கத்தை கண்டு மற்ற மிருகங்கள் எப்படி தலைதெறிக்க ஓடுமோ அப்படி நம்முடைய பாவங்களானது நம்முடைய உடம்பு மனதை விட்டு ஓடிவிடும். சந்தனம், புஷ்பம், தீபம், தூப ஆராதனை, நைவேத்தியம், வேள்விகள் செய்து இப்பூஜனை செய்பவர்கள் சிவலோகத்தின் அனந்த காலம், அதாவது நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று ஐதீகம் கூறுகிறது. சிவலிங்கத்தை பூஜை செய்தால் அக்னிஹோத்ரா மற்றும் கோதானம், இன்னும் அஸ்வமேத யாகம், இப்படி ஆயிரக்கணக்கில் செய்தால் கிடைக்கக்கூடிய பழங்களை விட 100 மடங்கு 1000 மடங்கு பழங்கள் சிவபூஜையில் ஏற்படுகிறது. சிவராத்திரி வேளையில் லிங்கோத்ருவ காலத்தில் சிவலிங்கத்தை பூஜை செய்தால் 12 கோடி சிவலிங்கங்களை 12 கல்பகாலம் பூஜை செய்த பலன் ஒரே நாளில் கிடைத்துவிடும் என்று ஆன்மீகம் கூறுகிறது. தீர்த்த யாத்திரையிலோ அல்லது யாகம் செய்யக்கூடிய இடங்களிலோ சிவலிங்க பூஜையினால் முக்தி அடைவார் என்று கூறப்படுகிறது. மேலும் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்த தீர்த்தத்தாலோ சர்வ புண்ணிய தீர்த்தத்தின் ஸ்தானம் செய்த பலன்கள், சர்வ யஜ்ஞம் செய்த பலனும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. பல புண்ணிய தீர்த்த தேவதைகள் சிவலிங்கத்தின் சூட்சமாய் இருந்து அருள் பாவிக்கின்றார். மேலும்
ருத்ர பாராயணம் செய்து கொண்டே சிவலிங்க பூஜை செய்பவன் சிவகதி அடைகின்றான். சிவலிங்கம் இருக்கும் இடத்தில் சமஸ்த லோகங்களும் சமஸ்த தேவதைகளும், அதாவது எல்லா தேவதைகளும் எல்லா லோகங்களும் இருப்பதாக ஐதீகம். சிவபெருமான் அபிஷேக பிரியன். பல ஆலய கருவறையில் சிவலிங்கத்தின் மீது நாம் எப்பொழுதும் அந்த ஜலத்தாரை பொழிய வைத்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இப்படிப்பட்ட மகா தத்துவமானது இந்த சிவலிங்கத்திற்கு உரிய சிறப்பு அம்சங்களாகும். என்றால் இதனுடைய தத்துவங்களை நாம் கூறிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சிவ பூஜையில் நம்முடைய பாவங்கள் அனைத்தும், அதாவது முற்பிறவி, தற்போது நடக்கக்கூடிய நிகழ்காலம் மற்றும் வரக்கூடிய பிறவிகள் என்று மூன்று காலத்தினுடைய பாவங்களையும் கர்மாக்களையும் அருகக்கூடிய மகாசக்தி இந்த சிவலிங்க தத்துவத்திற்கு இருக்கிறது. இதனால்தான் நம்முடைய சித்தப்புருஷர்கள் யாராக இருந்தாலும் இறுதியில் அவர்கள் அடைந்த கதியானது சிவபூஜையினுடைய அடிப்படைக்குள்ளேயே போய் வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மகா தத்துவம் கொண்ட இந்த சிவபூஜையானது நம்முடைய, அதாவது நம்முடைய கொடுப்பினை என்று சொல்வார்கள், அவன் அருளாளி அவன்தால் வணங்கி என்று, அவனுடைய அருளானது நம்முடைய உடம்பு மற்றும் மனதின் மீது விழும்பொழுதுதான் நாம் அதற்குரிய தகுதியை பெறுகிறோம். அப்படிப்பட்ட மகா தத்துவம் கொண்ட சிவ பூஜையை நீங்களும் செய்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.